ஹலோ விவாஸ், அம்மாவின் நகைகளை ஏலத்தில் எடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் தெரியுமா? வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 1996 சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய ஜெயலலிதா அவர்களை குற்றவாளி என அறிவித்தது நீதிமன்றம். இந்த வழக்கில் ஜெயலலிதா அவர்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்து விட்ட நிலையில் அதில் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து 27 வகையான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் 11,500 பட்டுப்புடவைகள், 750 காலணிகள், 3,000 அதிகமான தங்கம் வெள்ளி வைர நகைகள், தங்க பேனா, இந்த பொருட்களை எல்லாம் கர்நாடக அரசின் கருவூலத்தில் 26 பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பொருட்கள் சேதமடையும் நிலையில் உள்ளதால் இந்த பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டு அதில் வரும் பணத்தை பொதுமக்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டுமென ஆர்டிஐ நரசிங்கமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனால் அவர் சொன்னது போலவே பொருட்கள் ஏலத்தில் விட தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த நகைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏலத்தில் எடுக்க உள்ளதாகவும் அதன் மூலம் அதிமுக தொண்டர்களுக்கு திமுகவின் மீது மதிப்பு கூடும் என்றும், அந்த நகைகளை ஏலத்தில் எடுப்பதன் மூலம் அம்மாவின் பெரும்பாலான உண்மை தொண்டர்களை திமுக பக்கம் இழுக்கவும், திமுகவினர் மீது ஒரு சுமூகமான போக்கை அதிமுகவினர் பின்பற்ற வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுது. மேலும் இந்த நகைகளை எடப்பாடி அவர்கள் ஏலத்தில் எடுக்க கேட்டபோது அது அதிமுகவின் முதல்வராக இருந்தவரிடம் கைப்பற்றப்பட்ட நகை என்பதால் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு இந்த நகைகளை ஏலத்தில் எடுக்க அனுமதி கிடையாது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.